ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் மணியன் சிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து ஆக்சுவலாக டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இன்டெப்தாக வந்து ஒவ்வொரு கொஷின்ஸாகவே நான் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற ஆன்சர்ஸ், அதுக்கு எப்படி சொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணலை, ரீவெரிஃபிகேஷன் காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்காக வெயிட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மே 20 நமக்கு லாஸ்ட் டேட்டு, மேக்ஸிமம் அதுக்குள்ளே ரீவெரிஃபிகேஷன் வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா மே 30 இந்த மாதிரி தான் வந்து வரும். அவங்க சொல்கிறது வந்து சொல்லுவாங்க, பட் ஆனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மே 19 வரையும் பார்ப்போம், மே 20 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணாதீங்க. நான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் தப்பு பண்ணேன். நான் எனக்கு 4 மாதத்துக்காக நான் லாஸ்ட் டைம் வந்து ரீவெரிஃபிகேஷன் போட்டேன். பட் அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்முக்கெலாம் அப்புறம் தான், அதுக்கு 1 மாதம் கழிச்சு தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த டைமில் கொரோனா ரொம்ப இருந்துச்சு அதனால். ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டக்குன்னு வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் ரீவெரிஃபிகேஷன் மார்க் நமக்கு வந்தாலும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம், அமௌண்ட் நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டவுட் நம்ம கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷனுக்கு சரி இன்டர்மீடியும் சரி, அந்த மோட் ஆஃப் கோச்சிங்னு ஒரு இது இருக்குல்ல ப்ரோ, மோட் ஆஃப் கோச்சிங் ஓவரால் ஆர் போஸ்டர். ஸோ நான் அதில் என்ன ப்ரோ கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே எக்ஸாம் அதாவது இன்டர்மீடியேட்டோ ஃபவுண்டேஷனோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஓவரலாக போஸ்ட்லாம் சொல்லி செலக்ட் பண்ணிப்பீங்க. அங்கே என்ன செலக்ட் பண்ணிங்களோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே வந்து பண்ணணும். ஓரல் அப்படின்னா நீங்கள் கீழே சாப்டர், கீழே சாப்டருங்கிற ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போஸ்டல் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ரீஜியன் வந்து SARC அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இங்கே வேறு, நீங்கள் அங்கே பண்ணது வேறு அப்படிங்க இருக்கக்கூடாது, ஒரே விஷயந்தான். அங்கே என்ன செலக்ட் பண்ணிங்களோ, அங்கே ஓரல் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அந்த ஓரல் தான் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கான சாப்டர், இப்போ ஓரல்னால் சாப்டர் சொல்லி கேட்கும், சாப்டர்னால் நான் யாருன்னா எந்த சாப்டர்னா, இப்போ எனக்கு வந்து மதுரை சாப்டர், அப்போ நான் மதுரை சாப்டர், எனக்கு சென்டர் வந்து அதுவே அலர்ட் ஆயிரும், மதுரைனா மதுரை 207 அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் அதுவே அலர்ட் ஆயிரும். ஓகே, அடுத்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓரலாக போஸ்ட்லாங்கிறது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது, அங்கே ஓரல் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றி போஸ்டல் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நான் என்ன சொல்லிக்கேன் பார்த்துட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு டவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்மீடியட் நான் இப்போ தான் ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் இப்போ தான் இன்டர்மீடியட் மட்டும் தான், டேரக்ட் என்ட்ரி தான், ஃபவுண்டேஷன்லாம் நான் எழுதல ப்ரோ. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போகிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், இன்டர்மீடியட் சொல்லி வந்துருச்சு ப்ரோ. உள்ளே போனோன்னே என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு கீழே ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்குது ப்ரோ. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நீங்கள் எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம். அது வந்து என்னென்னா ஃபவுண்டேஷனுக்காக வந்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் பக்கத்தில் கிளிக் ஹியர் ஆர் ப்ளீஸ் கிளிக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதுவே வந்துடும், அதுவே அப்படியே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதும், இட்ஸ் அன் ஆஃப், அவ்வளோதான். அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு, இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து காலேஜ் எதுவும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் ஆர் பிபி இந்த மாதிரி போடலாம். இல்லை கரஸில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ போடுங்க, ஏன்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் எல்லாருமே பண்ணிப்பீங்க, அப்போ ப்ளஸ் டூ வந்து நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா சில பேர் காலேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் காலேஜே போகாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா பிகாம், இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது ஃபவுண்டேஷனுக்கு, நீங்கள் டேரக்ட் என்ட்ரியாக வந்திருந்தீங்கன்னா அதை பற்றி எதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் வந்து பண்ண வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் வந்து அதுவே எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுன்னு சொல்லிட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னீங்களே ஓவரால் அதுவே ஃபில்அப் ஆயிடும், ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு கிடையாது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் வேலை வந்திருந்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த இடத்துல வந்து அதுவே காமிக்கும், SF 2017 அப்படிங்கிற மாதிரி அது வந்து காமிக்கும். இல்லை நான் இன்டர் தான் இப்போ டேரக்டர்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காமிக்காது. கிளிக் பண்ணக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் புரிச்சிச்சுன்னா, மோட் ஆஃப் கோச்சிங் இருக்கும், சாப்டர், சென்டர் நேம், சென்டர் நேம்னா நீங்கள் எனக்கு மதுரை வேணும் அப்படின்னா இப்போ மதுரையில் என்ன சென்டர் அவங்களே செலக்ட் பண்ணிக்கோ, அதுவே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் தான், ப்ராப்ளம் இல்லை. இவங்க என்டர் பொறுத்த மட்டும் எந்த ஸ்டேஜ் வந்து அப்ளை ஆக போகிறீங்க, குரூப் 1ஆ குரூப் 2ஆ? இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து குரூப் 2ல வந்து எனக்கு 5 மார்க் வந்தால் நான் பாஸு, குரூப் நான் ரீவெரிஃபிகேஷன் போட்டிருக்கேன், இப்போ நான் குரூப் 1ல வந்து ஃபுல்லாக எழுத போகிறேன் அப்படின்னா போத் குரூப் போடுங்க. ஏன் அப்படின்னா அந்த ரீவெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் போத் குரூப் போடுங்க, ரீவெரிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த குரூப் 2 அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போது இப்போ ஃபவுண்டேஷனாலும் சரி இன்டர்னாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கில் வந்து உள்ள என்ட்ரி ஆகுங்க, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், ப்ளீஸ் கிளிக் ஹியர், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உள்ளே அதுவே வந்து போயிடும், ஃபவுண்டேஷனாலும் சரி இன்டர்னாலும் சரி அதுவே ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே இது பண்ணிக்கோங்க. பின்கோட்லாம் சில இது அதுவே வந்து வந்துடும். இப்போ அதுவே வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவே வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட அப்பா நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக இருக்கா, மெயில் ஐடி கரெக்டான இதாக இருக்கா, இப்போ ஆக்டிவில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு, ஃபோன் நம்பரும் இப்போ ஆக்டிவில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் லாஸ்ட்டாக மோட் ஆஃப் கோச்சிங் ஓவரல் ஆர் போஸ்டல் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஸ்டெப் 2 இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணக்கப்புறம் ஸ்டெப் 2
ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். உங்களோட சிக்னேச்சர் நார்மல் நேம் தான் எழுதுவேனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பிளாக் கலர் லெட் வச்சு எழுதுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து சைனு, அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ இவ்வளோ எம்பி, இது இவ்வளோ எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிமா சொல்லுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக அந்த 1200 பேங்க் சார்ஜஸ் வந்து ஒரு 25 அப்படின்னு சொல்லி காமிச்சு, உங்கள் டெபிட் கார்டு பண்ணுறீங்களா நெட் பேங்கிங் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் கேட்கும். பேமெண்ட் பண்ணிடுவீங்க. ஃபைனலாக இப்போ ஒரு டவுட் வரும், பேமெண்ட் பண்ணக்கப்புறம் இந்த உங்களோட சக்ஸஸ், இந்த நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து 3 டேஸில் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும், இல்லை டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படி மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ப்ராசஸ் ஆகும்ட்டு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர்ன்னு இருக்கும், இப்படி தான் லாஸ்ட்டு எல்லாத்துக்கும் காமிக்கும். பேமெண்ட் ஆனோடனே இப்படி தான் காமிக்கும். உடனே பயந்துட வேண்டாம், அகெயின் ரீஎன்டர் போங்க. ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அகெயின் உள்ளே போங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கீழே என்ன இருக்கும் அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டட் தி ஃபார்ம், அந்த ஃபார்மை பிரிண்டட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், பிரிண்டட் சப்மிட்டட் ஃபார்ம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதாவது நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருந்தீங்களா, உங்கள் ஃபார்ம் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, கீழே சிக்னேச்சர், கீழே உங்களோட சிக்னேச்சர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் மேட் பேமெண்ட் த்ரூ அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் எந்த சாப்டர் செலக்ட் பண்ணீங்க, என்ன சென்டர் சூஸ் பண்ணிங்க, என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் வந்து அப்படியே கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அந்த ரீஎன்ட்ரு வந்துச்சுன்னா எனக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்கும் ப்ரோ, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. அகெயின் ரீஎன்ட்ரு கொடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போகுங்க. உள்ளே போனோடனே டேரெக்டாக பிரிண்ட் சப்மிட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்துடும், அதை கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் திங்க் பண்ணிக்க வேண்டாம். அப்படி ரீஎன்ட்ரு காமிச்சிச்சுன்னா வெளியே வந்துட்டு அகெயின் உள்ள ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் ஆப்ட் அவுட் பண்ணவங்களுக்கு வந்து அந்த டிடி எடுத்து ஏதோ சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அப்படி நான் பண்ணவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் ஒன், லாஸ்ட் டைம் நான் குரூப் ஒன் அப்டேட் பண்ணேன் ப்ரோ, பேமெண்ட் பண்ணேன் 1200, இந்த வாட்டி குரூப் டூ செலக்ட் பண்ணேன். ஆனால் பேமெண்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து நான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து exam.helpdesk@icma மெயிலுக்கு ஒரு மெயில் போட்டுவிடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே மெயில் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க ரிப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம கல்காத்தாக்கு அனுப்பணுமா என்னங்கிறத நம்ம அந்த டைமில் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இதுதான் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்க ஓவரால் டவுட்டு. மேக்ஸிமம் எல்லாம் நம்மளாக கிளியராக பண்ணுற வேண்டியதாக இருக்கும், ஒன்றுமே ப்ராப்ளம் வந்து இல்லை. இது ஆக்சுவலாக நான் தனியாக ஆன்லைனில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கணும்னு சொல்லி நினச்சேன், பட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் எல்லாத்தையும் ப்ளட் பண்ணி காமிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக உங்களுக்கும் கிளியராக இருக்கக்கூடாது, கிளியராக இருக்காது அப்படிங்கிறனால தான் நான் இப்போ வந்து ஓவரலாக வந்து நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இதுலேயே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த வேலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் எனக்கு அகைன் அண்ட் அகைன் எல்லாம் நிறைய பேர் வந்து பர்சனலாக சொல்லிட்டு இருந்த ஒரு டவுட்ஸ். அந்த டவுட்ஸ்க்கு இன்றைக்கி உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீஎன்டர் தான் பெரிய ப்ராப்ளம், கடைசியாக ரீஎன்டர் தான் எனக்கு இருக்கூடாது தான் பெரிய ப்ராப்ளம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் திங்க் பண்ணாதீங்க, ஓகேவா. எதுவும் ப்ராப்ளம் வந்து இல்லை, ஓகே. எவ்வளோ தூரம் சீக்கிரம் முடிய முடியுமோ ஒரு 18ஆம்தேதி 14ஆம்தேதிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனை கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதுக்கு மேலே வந்து டிலே பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.